നമ്മുടെ രാജ്യത്തെ വിവിധ സംസ്ഥാനങ്ങളിൽ ജാതീയമായ അടിച്ചമർത്തലുകൾ സംഭവിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ അതിനെതിരെ ഒരുങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്ന സംഘടനകൾ യോജിച്ചു നിന്ന് ഇന്ന് പ്രവർത്തിക്കുകയാണ്. നമ്മുടെ പൽവേറു മാനിലങ്ങളിൽ ജാതി അടിപ്പടയനാല് ഒടുക്കുമുറയ്ക്ക് தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு ஆளாகிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த அமைப்பை இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றன. ஜாதீயமாய அடிச்சமர்த்தல்கள் விவித ரூபத்திலான நடக்கிறது. அதுகொண்டு தான் அதி ரூட்சத அனுபவப்படனதும் பல விதத்திலான ஜாதீய ரீதியான ஒடுக்குமுறை என்பது பல்வேறு வடிவங்களிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவேதான் அதற்கு எதிரான போராட்டங்களும் பல்வேறு வடிவங்களிலே இன்றைக்கு நாட்டிலே முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இது பரிஹரிச்சு போவுக என்னது நம்ம சமூகத்தின் புரோகதிக்கு ஏற்றவும் ஒழிச்சு கூடாததா ஆ திருச்சறிவோட வேணும் நாம் இக்காரியங்களே சமீபிக்க. இத்தகைய ஒடுக்குமுறையை ஏற்றிச் செல்வதென்பது நம்முடைய சமூக அமைப்புக்கு எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. எனவேதான் அதை எதிர்த்து போராடுகின்ற பணியினை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இத்தரத்திலுள்ள அடிச்சமர்த்தல்களுக்கு இடையாக்குனது நம்முடைய ராஜ்யத்தை பண்டே நிலநிந்திருந்த சவர்ண மேதாவித்வத்தின் பாகமாயிட்டான் சாதுர்வர்ணிய சித்தாந்தம் அங்கீகரிச்சிருக்கிற சக்திகளான இது வேண்டி பிரவர்த்திக்கிறது. இத்தகைய ஒடுக்குமுறை என்பது நம்முடைய நாட்டில் பழைய காலம் முதல் நிலை வரக்கூடிய ஜாதிய அமைப்பின் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. நாலு வகை ஜாதி அமைப்பு என்ற ஒரு அமைப்பு திட்டம் நம்முடைய நாட்டிலே இத்தகைய ஒடுக்குமுறைக்கு ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. நிர்பாகியவசால் சாதுர்வர்ண நில அங்கீகரிச்சிட்டுள்ள RSS நேதத்துவம் கொடுக்கிற BJP ஆன இந்த ராஜ்யத்து அதிகாரத்தில் இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக நான்கு வர்ண ஜாதி அமைப்பை உயர்த்தி பிடிக்கக்கூடிய RSS உடைய அரசியல் கட்சியான BJP இன்றைக்கு இந்த நாட்டிலே ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதன் பாகமாயான ராஜ்யவியாபகமாய் தான் வலிய தோதிலுள்ள அடிச்சமர்த்தல்கள் ஜாதீயமாய அடிச்சமர்த்தல்கள் ஈ கட்டத்தில் சம்பவிக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நாடு முழுவதும் ஜாதி அடிப்படையிலான ஒடுக்குமுறைகள் நாடு முழுக்க பரவி வந்து கொண்டிருக்கின்றன. இவட நேரத்தை அத்தியன் சூச்சிப்பது போல ஜாதீயமாய அடிச்சமர்த்தல் அவசானிப்பிக்கும் திராவிட ஜனதையுட ஆத்மாபிமானம் உயர்த்தானும் ஜீவிதகாலம் முழுவன் போராடிய பெரியா என்று நாம் விளிக்கிற ஸ்ரீ இ.வி. ராமசாமி நாயக்கரே ஈ அவசரத்தில் நாம் ஸ்மரிக்கின்றதா. தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போராடிய தமிழகத்தைச் சார்ந்த பெரியார் என்று எல்லோரும் அன்போடு அழைக்கப்பட்ட இ.வி. ராமசாமி நாயக்கர் அவர்களுடைய பணியினை நாம் இந்த நேரத்திலே நினைவு கூறத்தக்கதாக இருக்கிறது. ஜனங்களில் யுக்தி சிந்தையும் சுவாதந்திர போதவும் வளர்ந்ததினே இ.வி.ஆர். வகித்த பங்கும் எடுத்து பறையேண்டதா. மக்கள் ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் தன்னுடைய சுதந்திரமான செயல்பாட்டிற்காகவும் எடுத்த பெரியாருடைய முன்முயற்சிகள் என்றைக்கும் நினைவில் கொள்ளத்தக்க ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜாதி சம்பிரதாயம் തന്നെ அவசானிப்பிக்கணுமென்ற புரோகமனபரமான காட்சிப்பாடான அதேகம் உயர்த்தி பிடிச்சிருந்தது. ஜாதிய நடைமுறைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முன்னோக்கமான முற்போக்கான ஒரு அடிப்படையிலே தான் பெரியாரவருடைய செயல்பாடுகள் அன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருந்தன. ஸ்திரீகளுக்கு துல்லிய அவகாசத்தின் வேண்டியும் அதேகம் தீரமாய நிலபாடு சீகரிக்கின்றனர். பெண்களுக்கு சம உரிமை தரப்பட வேண்டும் என்பதிலேயும் பெரியார் அவர்கள் முக்கியமான பங்காற்றி இருக்கிறார்கள். அதேகம் திராவிட கழகம் ரூபீகரிச்சு கொண்டு நடத்திய பிரவர்த்தனங்களும் எல்லாவர்க்கும் அறியாவுன காரியமாக. அவர் திராவிட கழகத்தை உருவாக்கி செயல்படுத்திய விதமும் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். கேரளத்தில் வைக்கத் நடந்த சத்தியாகிரகம்
அவர்களுக்கு வழி நடக்கானும் க்ஷேத்ர பிரவேசனத்தினும் வேண்டியுள்ள ஆ ஐதிஹாசிக சத்தியாகிரக சமரத்தில் பங்கெடுக்க பெரியார் கேரளத்தில் எத்தியது. கேரளத்தில் வைக்கத்திலே தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலிலே பிரவேசிப்பதற்காக நடைபெற்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தில் கூட பெரியாருடைய பங்கேற்பு என்பது மிக முக்கியமான பங்கேற்பாக அமைந்திருந்தது. அதஸ்தருடைய மோதிரத்தின் வேண்டியுள்ள பிரவர்த்தனத்தில் பெரியாருன அதிர்கள் உண்டாயிருந்தில்ல என்னான இது காணிக்கிறது. தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக பெரியார் நடத்திய போராட்டத்திலே எந்த விதமான எல்லைகளும் உட்படப்படுத்த விடவில்லை. நாடு முழு அளவிலே அது திகழ்ந்தது என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜாதீயமாய விவேச்சனம் விவித ரூபங்களிலான நம்முடைய ராஜ்யத்தின் விவித பாகங்களில் நடந்து வருகிறது. ஜாதி ரீதியான வேறுபாடுகள் நம்முடைய நாட்டிலே ஒவ்வொரு வெவ்வேறு பகுதிகளிலும் வித்தியாசமான முறையிலே இன்றைக்கு நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய ராஜ்யத்து ஓரோ 18 மினிட்டிலும் தலித்க்கெதிரே ஒரு அக்கிரமம் வீதம் நடக்கணும் என்றான கணக்குகள் வியக்தமாக்குகிறது. நம்முடைய நாட்டில் ஒவ்வொரு 18 நிமிடங்களுக்கு ஒன்றும் ஒவ்வொரு 18 நிமிடங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியாக ஜாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் இன்றைக்கு வருகின்ற புள்ளி விவரமாகும். எல்லா திவசமும் 3 தலித் ஸ்திரீகள் பீடிப்பிக்கப்படுகின்றன. எல்லா நாட்களிலும் 3 தலித் பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். 2 தலிதர் கொல்லப்படுகையும் 2 தலித் குடும்பங்களின் வீடுகள் ஆக்கிரமிக்கப்படுகையும் செய்கிறது. எல்லா தினங்களிலும் 2 தலித் பெண்கள் கொல்லப்படுகிறார்கள். 2 தலித் குடும்பங்களுடைய வீடுகள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. கழிஞ்ச வருஷம் ஹரியானையில் 2 பிஞ்சு தலித் குஞ்சுங்களே சுட்டு கொன்ற சம்பவம் நம்முடைய ராஜ்யத்தையாக ஞெட்டிச்சதா. கடந்த ஆண்டு கல்யாணி என்ற இடத்தில் 2 தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்ச்சியும் இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது. சத்த பசுவின் தோலுரிஞ்ச தலித் யுவாக்களை ஆக்கிரமிச்ச சம்பவம் நம்முடைய சிரத்தையில் உள்ளதா. இறந்து போன பசுவினுடைய உடலில் இருக்கிற தோலை நீக்கியதற்காக தலித்துகள் மிக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசிலே சஹாரன்பூரிலே ஷபீர்பூரில் தலிதர்க்கெதிரே வியாபகமாய அக்கிரமம் நடக்குகையும் அவர்க்கு அவிடம் விட்டு போகேண்டி வருகையும் செய்ததும் நம்முடைய ராஜ்யத்தின் நாணக்கேடுண்டாக்கிய சம்பவமாகும். உத்தரப்பிரதேசம் பிஹாரன்பூர் என்ற இடத்தில் தலித்துகள் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதும் அதனுடைய காரணமாக அவர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களை விட்டு இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய மிக மிக மோசமான வெட்கக்கேடான நிகழ்ச்சியும் இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது. எத்த ஹீனமான ரீதியில் தலித் விபாகத்தில் நேரே ஆக்கிரமணம் நடக்கணும் என்னதான பீகாரில் அடுத்த காலத்து தலிதராய சிறுப்பக்காரின் தேகத்து சவர்ண ஜாதிக்கார் மூத்தமொழிச்ச சம்பவம் காணிக்கிறது. நம்முடைய நாட்டில் தலித் மக்கள் மீது எவ்வளவு மோசமான முறையிலான தாக்குதல்கள் நடக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் தான் சமீபத்திலே பீகார் மாநிலத்தில் தலித் இளைஞர்கள் மீது உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் மூத்திரத்தை பெய்தார்கள் என்ற வெட்டுக்கெட்ட சம்பவம் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜ்யத்து தலிதர்க்கு எதிரே ஏற்றவும் அதிகம் ஆக்கிரமம் நடக்கின்றது மத்திய பிரதேசிலான என்றான வியக்தமாக. தலித்துகளுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதல்கள் நாட்டிலேயே அதிகமாக நடக்கிற மாநிலம் மத்திய பிரதேசம் என்பது இன்றைக்கு வெளியிலே வந்து கொண்டிருக்கிற செய்தி. ராஜஸ்தானில் அஜ்மேர் ஜில்லையில் துர்மந்திரவாதினியாணு ஆரோபிச்ச் ஒரு தலித் ஸ்திரீயை அடுத்த காலத்து தள்ளிக்கொண்ட வார்த்தையும் நாம் கேட்கானிடையே. ராஜஸ்தான் மாநிலத்தில் தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் ஒரு மந்திரவாதி என்ற குற்றம் சாட்டப்பட்டு அவர் கடுமையான முறையிலே தாக்கப்பட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்ச்சி சமீபத்திலே ராஜஸ்தான் மாநிலத்திலே நடந்திருக்கிறது. மகாராஷ்டிரையில் அப்பூப்பனை சந்தர்சிக்க போய 14 வயசுள்ள பெண்குட்டியை பீடிப்பிச்ச சம்பவமும் நாம் கேள்வி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் தன்னுடைய தாத்தாவை தரிசிப்பதற்காக சென்ற ஒரு தலித் பெண்ணை மிக கேவலமான முறையிலே தாக்கிய நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. ஆ கேஸில பிரதிகளாவட்டே சில வருஷங்களுக்கு முன்பு காலேஜ் வித்யார்த்தினியாய ஒரு தலித் யுவதியை பீடிப்பிச்சவருமாயிருக்கும். அதில் அந்த வடக்கிலே உள்ள பிரதிகள் தான் சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு தலித் பெண்ணை மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டுக்குள்ளானவர்கள்.
நம்முடைய ராஜ்யத்தின் தலஸ்தானத்து ஈ அடுத்திடே ஒற்ற மாசத்தினுள்ளில் தோட்டிப்பணியில் ஏற்பட்டிருந்த 13 பேருடைய ஜீவனான அபகரிக்கப்பட்டது. நம்முடைய நாட்டினுடைய தலைநகரான புதுடெல்லியில் கடந்த ஒரு மாதத்தில் மாத்திரம் துப்புரவு பணியில ஈடுபட்டிருந்த 13 பேர் தன்னுடைய உயிரை இழந்திருக்கின்ற துர்சம்பவம் நடந்திருக்கிறது. குஜராத்தில் தலித் விபாகத்தின் நேரையிலே அக்கிரமம் ஏற்றவும் அதிகம் வர்த்திச்சு வருவதாக ரிப்போர்ட். குஜராத்தில் தலித் மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் சமீப காலமாக அதிகரித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அது 163% என்றான கணக்குகள் வியக்தமாக்குகிறது. அந்த தாக்குதல்கள் சமீப காலத்தில் 163% அதிகரித்திருக்கிறது என்று புள்ளிவரங்கள் தெரிவிக்கின்றன. குஜராத்திலே உனையில் ஒரு கூட்டம் சிறுப்பக்காரே பொது ஸ்தலத்து வச்சு அதிபீகரமாய் தள்ளி சதச்சது அவிடையுள்ள சத்த பசுவிட் தோல் உரிஞ்சு என்ன குற்றத்திலாயிரு. குஜராத் உனா என்ற கிராமத்தில் இறந்து போன பசுவினுடைய தோலை உரித்தார்கள் என்ற குற்றம் சாட்டி அங்கே தலித்து சிறுவர் இளைஞர்கள் மிக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் நாம் அறிந்த ஒன்று. அவிடே காந்தி நகரில் தலித் யுவாக்களுக்கு புத்தி பரிக்கேற்கானிடையாயது அவரு மீச வச்சு என்ன குற்றத்தினாயது. காந்தி நகரத்தில் தலித் இளைஞர்கள் மிக கடுமையாக தாக்கப்பட்டுவதற்கான குற்றச்சாட்டு தெரியுமா? அவர்கள் முகத்திலே மீசை வைத்திருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டுக்காகவே அவர்கள் மிக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். சவர்ணர் கர்பா டான்ஸ் செய்து கொண்டிருந்து கண்டு என்ன கழிஞ்ச மாசம் ஒரு தலிதனை ஆக்கிரமிச்ச சம்பவம் நமக்கு கேள்வி வந்தது. மேல்ஜாதி மக்களுடைய ஒரு நாட்டியத்தை ஆடினார்கள் என்ற குற்றம் சாட்டித்தான் சமீபத்திலே ஒரு தலித் இளைஞர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார். கழிஞ்ச வருஷம் பொது உடமஸ்தலுள்ள ஸ்தலத்து கிருஷி செய்ய சிரமிச்சதினால போர்பந்தரிலுள்ள ஒரு தலித் கர்ஷகனை கொலைப்படுத்திய கடந்த ஆண்டு பொது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அவர்கள் விவசாயம் செய்ய முயற்சித்தார்கள் என்ற குற்றத்தை சாட்டித்தான் தலித்தை சமூகத்தை சார்ந்த ஒருவர் கொடூரமான முறையிலே கொல்லப்பட்டார். அகமதாபாத் கோடதியிலே ஒரு கிளார்க் ஆத்மஹத்ய செய்து அதனை குறித்து பின்னீடு அறிஞ்சது அடுத்த ஜாதி விவேச்சனம் சகிக்கேண்டி வந்ததினாலான அது ஆத்மஹத்யானது என்ற அகமதாபாத்துடைய நீதிமன்றத்தில் பணிபுரிந்த ஒரு தலித்து ஊழியர் சமீபத்திலே தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு கூறப்பட்ட காரணம் என்னவென்றால் மேல் ஜாதியை சார்ந்த ஊழியர்கள் அவரை ஜாதிய ரீதியாக இழிவுபடுத்தினார்கள் என்ற காரணத்தினால் மனை உடைந்து போய் மனை உளைச்சலுக்குள்ளாகி அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று விவரம் வெளியிலே வந்தது. குஜராத்திலே பானஸ்கண்ட ஜில்லையில் கர்ப்பிணியாய ஒரு யுவதியை உள்பட ஒரு குடும்பத்தை ஆக தள்ளிச்சேர்த்த சம்பவம் ராஜ்யத்தாகே கடுத்த பிரதிஷேதம் உயர்த்திய ஒன்றாயிரு. குஜராத்தில் வானஸ்ததி என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணான தலித்தையும் அவருடைய குடும்பத்தினரையும் மிக கடுமையாக தாக்கி பெரிய அளவிலான சேதத்தை ஏற்படுத்திய செய்திகளும் அனைவரையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒன்று. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோயுடைய கணக்குகள் பரிசோதிச்சால் கழிஞ்ச சில வருஷங்களிலாய் தலித் விபாகத்தில்பட்டவர்க்கெதிரையுள்ள அக்கிரமங்களுடைய எண்ணம் ஓரோ வருஷம் கழியும் தோறும் கூடிக்கூடி வருவதாக காணுது. தேசிய குற்றாவண பாதுகாப்பகத்தின் தகவல்கள் அடிப்படையில் பார்த்தால் கடந்த வருடங்களாக தலித்துகள் மீதான தாக்குதல்கள் வருடா வருடம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்ற விவரத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 2012 33,000 கேசுகளாயிருந்தவெங்கில் 2015 அது 45,000 அதிகமாயி 2012 தலித்துகள் எதிரான தாக்குதல்கள் 33,000 அதிகம் என்று சொன்னால் 2015 அது 45,000 தாண்டி இன்றைக்கு அந்த தாக்குதல்கள் சென்று கொண்டிருக்கின்றன. 2016 கணக்குகள் இதேவரை புறத்து விட்டுட்டில்ல என்பது தான் ஆசங்காஜனகமான காரியமாகும். 2016 தலித்துகள் எதிரான தாக்குதல்கள் எந்த எண்ணிக்கை என்ற விவரம் இதுவரையிலும் வெளியிலே விடப்படாதது கூட இந்த உண்மையினை மூடி வரைப்பதற்கான ஒரு முயற்சி என்றுதான் அனைவரும் சந்தேகித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலிதர்க்கு எதிரே நடக்கும் ஆக்கிரமணங்களில் சிக்ஷிக்கப்படுபவருடைய எண்ணத்திலும்
வலிய குறைவு சம்பவிக்கு. தலித்துகள் மீதான தாக்குதல்களில் தண்டிக்கப்படுவோருடைய எண்ணிக்கைகளும் வர வர குறைந்து கொண்டே இருக்கின்றன. ஐபிசி பிரகாரம் ரெஜிஸ்டர் செய்யப்படும் கேசுகளில் 34% சிக்ஷிக்கப்படுகின்றன. என்னால் தலித்தர்க்கெதிரான அக்கிரமங்களில் ஆகும்போ 23% கேசுகள் மாத்தமே சிக்ஷிக்கப்படும். இந்திய தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் தொடரப்படுகின்ற வழக்குகளில் பொதுவாக 34% வழக்குகளில் தண்டிக்கப்படுகிறார்கள் குற்றவாளிகள். ஆனால் தலித்துகள் மீதான தாக்குதல்களிலே இன்றைக்கு குற்றவியல் சட்டப்படி தாக்குதல் செய்யப்படக்கூடிய வழக்குகளில் வெறும் 23% தான் இன்றைக்கு தண்டனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள் குற்றவாளிகள் என்பதும் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கின்ற உண்மை. இப்போ தலித் சிந்தகரும் எழுத்துக்காரும் வரை ஆக்கிரமிக்கப்படுகிற தற்போது தலித்து அறிவாளிகள் அதே போல எழுத்தாளர் கூட மிகப்பெரிய தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காஞ்சா இலையே போலுள்ளவரே பீஷணிப்படுத்தும் போன்ற எழுத்தாளர்களை கூட இன்றைக்கு அவர்கள் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். பலரையும் நிஷப்தராக்கும் பலரையும் பேச்சு மூச்சற்றவர்களாக அல்ல எழுதாத பேசாதவர்களாக அவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருமாள் முருகன் எதிராக நடந்த சங்கபரிவாரின் இடபெடல் நீங்கள் கேவர்க்கும் அறிவுள்ளதாக பெருமாள் முருகனுக்கு எதிராக நடைபெற்ற தாக்குதல்களை நீங்கள் அனைவரும் சங்கபரிவார் நடத்திய தாக்குதல்களை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். ஹைதராபாத் யூனிவர்சிட்டியிலே வித்யார்த்தியாயிருந்த ரோஹித் வெமலுக்கு ஆத்மஹத்திய செய்யேண்டி வந்தது சங்கபரிவாருடைய பீடனத்தின் ஃபலமாயிட்டாயிரு. ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவரான ரோஹித் விமலா தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்ற வகையில் தற்கொலை செய்வதற்கு காரணம் இன்றைக்கு சங்கபரிவாரத்தை சார்ந்த மாணவர் அமைப்பினர் அவருக்கு கொடுத்த கொடூரமான தாக்குதல்கள் மற்றும் மன உளைச்சல்கள் தான் காரணம் என்று நாம் எல்லாம் அறிந்த ஒன்று. கொலை செய்தது கொண்டும் தீராதே ரோஹித் விமல தலிதன் அல்ல என்று ஸ்தாபிக்க வரே சுகம் உண்டாயதும் நாம் ஓர்க்கேண்டதாக. தற்கொலை செய்து கொண்ட ரோஹித் விமலா தலித் அல்ல என்று நிரூபிப்பதற்கான அல்லது அப்படி சொல்லுவதற்கான ஒரு முயற்சி கூட இந்த நாட்டிலே சங்கபரிவாரத்தை சார்ந்தவர்களால் தொடர்ந்து செய்யப்பட்டது. ஹைதராபாத்தில் ஜாதியதையுட பாகமாய் ஜீவன் எடுக்கிற முகமான நம்ம கண்டதெங்கில் பனாரஸில் அதிண்ட விகிருதமாய மற்றொரு முகமான நமக்கு காணேண்டி வந்தது. ஹைதராபாத்தில் ஜாதி அடிப்படையிலான தாக்குதல்கள் என்ற ஒரு தோற்றத்தை நாம் பார்த்தோமானால் பனாரஸிலே அது வேறு ரீதியான ஒரு தோற்றத்தோடு நம் முன்னால் காட்சியளித்தது. பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியிலே மகேஷ் பால்மீகி என்ற வித்யார்த்தி தன்னுடைய கடன்கள் வீட்டா மற்றொரு மார்க்கவும் இல்ல என்று கண்டப்போ சொந்தம் முர்க்க நிற்கான் தயாராய். பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் மகேஸ்வரை என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவர் தன்னுடைய கடன்களை மீட்பதற்காக தன்னுடைய சிறுநீரகத்தை விற்கின்ற அளவிற்கு சென்றார் என்பதை ஒரு செய்தி. என்னால் ஆ வித்யார்த்தி ஒரு தலிதனாயது கொண்டு தலிதன் விற்க சுவீகரிக்கான் பற்றில்ல என்ற நிலபாடு ஆளுகள் சுவீகரிச்சு. ஆனால் அவர் தன்னுடைய சிறுநீரகத்தை விற்பதற்கு முன் வந்த போது தலித்துடைய சிறுநீரகம் ஆகவே நாங்கள் வாங்க மாட்டோம் என்று அதை வாங்குவதற்கு கூட யாரும் முன்வரவில்லை என்பது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஆதுனிக ஜனாதிபத்திய ராஷ்டிரமாய நம்முடைய ராஜ்யத்தான இத்தரம் ஒரு நாணம் கெடுத்த சம்பவம் உண்டாயது என்று நாம் எல்லாரும் ஓர்க்கேண்டது. நவீன ஜனநாயக ரீதியான இந்த நாட்டில் தான் இப்படிப்பட்ட வெட்கங்கெட்ட செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தலிதருடைய ஜீவிதவுமாய் பந்தப்பட்டுள்ள துஸ்திதி எந்தாணு வியக்தமாக்குதான் ஆ வித்யார்த்தி விற்க விற்கான் தயாராய் என்னது. தலித் மக்களுடைய வாழ்க்கை மிக மிக கேடுகட்ட நிலையிலே சென்று கொண்டிருப்பதனுடைய வெளிப்பாடுதான் தலித் மாணவராகிய அவர் தன்னுடைய சிறுநீயத்தை விற்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்ட நிலைமை என்பது நமக்கு எடுத்து காட்டுகிறது. தலிதருடைய சமூக பின்னோக்காவஸ்தைய பாகமாயிட்டான இத்தரத்திலுள்ள அதிக்கிரமத்தின் தலித் ஜனவிபாகங்கள் விதேயராகேண்டி வருது. தலித் சமூகத்தினுடைய மிக மிக பின்தங்கிய ரீதியான பொருளாதார நிலைமைதான் இத்தகைய மிக மோசமான முடிவுக்கு கூட அந்த மக்களை இன்றைக்கு தள்ளி சென்று கொண்டிருக்கிறது. சாட்சரதையுடைய காரியத்தில் இப்போதும் தலித் ஜனவிபாகங்கள் தேசிய சராசரிக்கு தாழையா
இன்றைக்கு எழுத்தறிவை எடுத்துக்கொண்டால் கூட தலித் மக்கள் தேசிய சராசரியை விட மிக கீழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். தொழிலின் காரியத்தில் தலிதர் ஏறே பின்னிலாம். அதே போல தொழில் வேலை வாய்ப்பிலும் அவர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். தொழிலில்லாமையோட பிரச்சனம் ஏற்றவும் அதிகம் பாதிச்சிருக்கின்றது தலிதரையா. வேலையில்லா பிரச்சனை என்பது மிக அதிகமாக பாதித்துக் கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட தலித் இளைஞர்களை தான். 15-59 இடையில் பிராயமுள்ள தலிதரில் 18% தொழில்ரகிதரா. 15-51 வரையிலான தலித் மக்களில் 18% பேர் இன்றைக்கு வேலையற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சம்வரணம் ஏற்படுத்திட்டுள்ளது. ஆனால் சம்வரணம் ஏற்படுத்தின தஸ்திகள் போலும் பூர்ணமாய் நிறக்கான் சாதிச்சிட்டுல என்றான் காணான் கே. இன்றைக்கு நமக்கு பொருளாதார சமத்துவம் என்ற விஷயம் முன்னுக்கு கொண்டு வரப்பட்டாலும் கூட அது எல்லா பகுதி மக்களுக்கும் ஒரு சேர கிடைக்காத சூழலை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தலிதருடைய இடையில் சிசு மரணம், மாதிரி மரணம் என்னிவையெல்லாம் மற்றவருடைய இடையில் உள்ளதினேக்காளும் கூடுதலான என்னதான சென்சஸ் கணக்குகள் வ்யக்தமாக்குது. தலித் மக்கள் மத்தியில் குழந்தை இறப்பு, அதேபோல கர்ப்பிணி பெண்கள் இறப்பு என்பது மற்ற பகுதி மக்களை விட மிக மிக அதிகமான எண்ணிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. தலிதருடைய இடையில் ஒரு வயசு போலும் பூர்த்தியாகாதே மரணப்படுத்த குஞ்சுங்கள் 1083 குஞ்சுங்களா. ஒரு வயதுக்குட்பட்ட தலித் குழந்தைகள் மரணிக்கின்ற குழந்தைகளுடைய எண்ணிக்கை 1083 இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. 5 வயசாகும்போழேக்கும் 119 குஞ்சுங்களான மரணப்படுது. 5 வயதுக்குட்பட்ட தலித் குழந்தைகளில் 119 குழந்தைகள் இன்றைக்கு இறந்து போகின்றன என்ற செய்தி வருகிறது. இ விபாகத்தினே வருமானம் குறவான, ஆயுர் தைர்க்கியவும் குறவான். இந்த பகுதி மக்களுக்கு வருமானமும் இல்லை, அவர்களுக்கு ஆயுளும் மிக மிக குறைவாகவே இருக்கிறது. சாட்சரதா நேடியவர் 66% மாத்திரமான. அவர்கள் எழுத்தறிவு பெற்றவர்கள் 66% மட்டுமே இருக்கிறார்கள். இது ஔத்தியோக கணக்கான, யதார்த்த வஸ்துதா அத்தையும் இல்ல என்னுள்ளதுமான். இது அதிகாரபூர்வமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு கணக்கு தானே ஒழிய உண்மை இதைவிடம் அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஜீவித சாஹரியவாய் பந்தப்பட்ட காரியங்கள் பரிசோதிச்சால் கக்கூஸ் வைத்தியதி இவையடையெல்லாம் லபியத தலிதர்க்கு குறவான். இதே போல அவருடைய வாழ்க்கை நிலைமையை நீங்கள் ஆய்வு செய்தீர்களேனால் அவர்களுக்கான மின் வசதி, அவர்களுக்கான கழிப்பிட வசதி போன்ற வசதிகள் கூட மிக மிக குறைவாகவே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. 41% குடும்பங்களுக்கு வைத்தியதி இல்லை. 41% தலித் குடும்பங்களுக்கு இன்றைக்கு மின் வசதி இல்லை. 66% குடும்பங்களுக்கு கப்பூஸ் இல்ல. 66% தலித் குடும்பங்களுக்கு இன்றைக்கு கழிப்பிட வசதி இல்லை. குடிவெள்ள சௌகரியம் கேவலம் 35% மாத்திரமே உண்டு. குடிநீர் வசதி என்பது தலித் மக்களுக்கு வெறும் 35% மட்டுமே இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. ஓரோ வருஷம் கழியும் தோறும் புரோகதியான் உண்டாகேண்டதெங்கிலும் தலிதருட காரியத்தில் அதோகதியான சம்பவிக்கிறது என்னதும் நாம் காணணும். ஒவ்வொரு ஆண்டும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற நிலையில் தலித்துகளை பொறுத்த மட்டிலும் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் பின்னோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 1991 சேஷமுள்ள ஓரோ தசாப்தத்திலும் அவருடைய அவஸ்த முன்பத்தேதினேக்காள் பரிதாபகரமான. 1991 பிறகு ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் அவருடைய நிலைமை என்பது ஆண்டுக்காண்டு பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. 37% தலிதர் இன்னும் பட்டினியிலார். 37% தலித்துகள் இன்றைக்கும் பட்டினியில் இருக்கிறார்கள். 54% பேருக்கும் போஷகாஹார குறவுண்டு. 54% தலித் மக்கள் இன்றைக்கு ஊட்டச்சத்து இல்லாத நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடக்கணியுடைய காரியம் பரையானே இல்ல. மகாபூரிபாகம் பேரும் கடக்கணியிலான். அவர்கள் மிக பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கு சொந்த பூமி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். தலிதர்க்கு முன்புண்டாயிருந்த பூமியுடைய அளவு போலும் இப்போ அவருடைய கைவசம் இல்ல என்றதான வஸ்துத. முன்னர் காலத்தில் தலித்தருடைய கையில் எவ்வளவு நிலம் இருந்ததோ அந்த அளவு நிலம் கூட தற்காலத்திலே இல்லை என்பதுதான் நம் முன்னால் இருக்கின்ற உண்மை. கிராம பிரதேசங்களில் வசிக்கிற தலிதரில் 80% சொந்தமாய் பூமி இல்ல. கிராமப்புறங்களிலே வாழ்கின்ற தலித் மக்களில் 80% மக்களுக்கு எந்த விதமான சொந்த நிலம் இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நவ உதாரவல்கன் நயம் நடப்பாக்கியதோட தலிதருடைய பூமி அடக்கம் தட்டிப்பறிக்கப்பட்டு என்னான இது காணிக்கிறது.
நவீன பொருளாதார கொள்கை அமலாக்கப்பட்ட பிறகு தலித் மக்கள் கையில் இருந்த நிலங்கள் கூட தட்டி பறிக்கப்பட்டு விட்டன என்பதுதான் இந்த உண்மைகள் நமக்கு காட்டுகின்ற செய்தி. 2001 20% தலிதர் கிருஷி இறக்கியிருந்தது. 2001 20% தலித்துகள் விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள். 2011 ஆயப்போ 14% தலிதர் கிருஷி இறக்கிறது. 2011 ஆகின்ற பொழுது அவருடைய எண்ணிக்கை 11% குறைந்து விட்டது. தலிதருட பிரச்சனம் காங்கிரஸ் பரிஹரிக்கும் என்று பிரதீட்சிச்சவருண்டாயிரு. தலித்துகளுடைய பிரச்சனைகளை காங்கிரஸ் கட்சி தீர்த்து வைக்கும் என்று நம்பி இருந்தவர்கள் உண்டு. പക്ഷേ 18 കോൺഗ്രസ് രാജ്യം ഭരിച്ചിട്ടും ദളിതരുടെ സ്ഥിതി മെച്ചപ്പെട്ടില്ല എന്നതാണ് കണക്കുകളും അനുഭവങ്ങളും വ്യക്തമാക്കുന്നത്. ആനാൽ പല 10 കോൺഗ്രസ് കക്ഷിയുടെ ആക്ഷി നടന്ന പുറം കൂടെ ദളിത് മക്കളുടെ പ്രശ്നങ്ങൾ കുറയവോ അല്ല തീർക്കപ്പെടവോ ഇല്ല എന്നതാ നമുക്ക് മുന്നാലിരിക്കുന്ന ഉണ്മ. RSS നേതൃത്വം കൊടുക്കുന്ന BJPയുടെ നേതൃത്വത്തിലുള്ള ഗവൺമെന്റ് അധികാരത്തിൽ വന്നതോടെ ദളിതരുടെ ജീവിതാവസ്ഥ കൂടുതൽ துரிதபூர்ணமாயிருக்கும். RSS தலைமை வைக்கின்ற BJP அரசாங்கத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு தலித்துகளுடைய நிலைமை முன்னை காட்டிலும் மிக மிக மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கழிஞ்ச பட்ஜெட் எடுத்தால் இது வியக்தமாகும். தலித் விபாகங்களை எத்தோளம் சத்ருதையோட காணும் என்னதான் ஆ பட்ஜெட்டிலூட வியக்தமாயது. கடந்த பட்ஜெட்டை நீங்கள் ஆய்வு செய்தீர்கள், ஆனால் இது நமக்கு புலனாகும். கடந்த பட்ஜெட்டில் தலித் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பதை ஆய்வு செய்தாலே இவர்கள் எந்த அளவுக்கு தலித்துகளுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பட்டிகஜாதி விபாகங்களுக்குள்ள பதவிகளை வெட்டிக்குறக்கந்தான கழிஞ்ச பட்ஜெட்டில் நாம் கண்டது. கடந்த பட்ஜெட்டை நாம் பார்த்தோமே, ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களான பட்டியலின மக்களுடைய ஒதுக்கப்பட்ட நிதியை மிக பெரிய அளவிலே வெட்டி குறைத்த காட்சியைத்தான் நம்மால் காண முடியும். தலித் ஸ்திரீகளுக்காய் பட்ஜெட்டின் 1% தொகை போலும் மாற்றி வச்சில்ல. தலித் பெண்களுடைய வளர்ச்சிக்காக பட்ஜெட்டிலே 1% நிதி கூட ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. பட்டிகஜாதி க்ஷேமத்தினாய் ஆகிய அனுமதிச்சது 2.5% மாத்திரமான. பட்டியலின மக்களுடைய முன்னேற்றத்திற்காக மத்திய பட்ஜெட்டிலே ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை கேவலம் வெறும் 2.5% மட்டுமே ஆகும். ஜனசங்கியுடைய எத்த சதமான தலித் விபாங்கள் பிரத்யேகம் பரையண்டதாயிட்டில்ல. ஜன மக்களோட மக்கள் தொகையிலே தலித் மக்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்பதை பற்றி நான் தனியாக உங்களிடம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. SC சப்ளானின் ஸ்டாட்யூட்டரி பதவியான நல்கேண்டது. நம்முடைய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உபதிட்டத்திற்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் தரப்பட வேண்டியிருந்தது. பட்சே அத்தரம் பிளானுகள் தான் இல்லாதாக்குற சமீபனமான கேந்திர கவர்மெண்ட் சீகரிச்சது. ஆனால் அத்தகைய உபதிட்டங்களை ஒழித்து கட்டுகின்ற பணியைத்தான் மத்திய அரசாங்கம் தங்களுடைய பட்ஜெட் மூலமாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. இத்தரம் ஜனவிபாங்களோட உன்னமனத்தின் பிரத்யேக பிளானும் பதத்தியொன்னும் வேண்டாம் என்னதான கேந்திர சர்க்கார் சீகரிக்கிற சமீபம். இத்தகைய பகுதி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தனியான பட்ஜெட்டோ நிதி ஒதுக்கீடோ தேவையில்லை என்பதுதான் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. கேந்திர கவர்மெண்ட் தொழிலுறப்பு பதவி ராஜ்யத்தாக நடப்பாக்கியது இடதுபட்சத்தின் கடுத்த சம்மர்தத்தின் பலமாயிட்டே. மத்திய அரசாங்கம் இன்றைக்கு நவீன தாராளமய கொள்கையை பின்பற்றுவது என்பது இடதுசாரி கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்பை மீறித்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது கூடுதல் பலப்பிரதமாக சுருங்கியது 100 எங்கிலும் தொழில் உறப்பாக்கணும் என்ற நிலபாடும் உண்டாயிருக்கும். இன்றைக்கு சாதாரண மக்களுடைய உழைப்பாளி மக்களுடைய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு உரிய தொகை ஒதுக்கப்பட வேண்டும். 100 நாட்களாவது ஆண்டுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருக்கிறோம். 2014 72 தொழில் தினங்கள் உண்டாயிரம். இப்போ அத்தையும் தொழில் தினங்கள் நல்க கேந்திர சர்க்கார் தயாராக. 2014 கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்தின் அடிப்படையில் 72 பணிகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் தற்போது அந்த அளவுக்கு கூட பணி நாட்கள் இன்றைக்கு ஒதுக்கப்படவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஈ வருஷமாக 46 தொழில் தினங்களான லபியமாக்கியது. இந்த ஆண்டு வெறும் 46 தினங்கள் மாத்திரமே கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்தின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டிருந்தது. இவட ஆகோளவல்கரண நயத்தின் பலமாய் பொதுமேகல சுகாரிவல்கரிக்கப்படுற காட்சியான நாம் காணுது.
இன்றைக்கு நவீன தாராளமய கொள்கை பின்பற்றப்படுகின்ற காரணத்தினால் பொது சேவை நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு தனியார் மயமாக்கப்படுகின்ற காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கனத்தை ஆகாதம் ஏற்கேண்டி வருகிறது. தலித் விபாகங்களுக்காக இதனுடைய கடுமையான பாதிப்பை தாங்கி வைத்து தாங்கிக் கொண்டிருப்பது தலித் மக்களாகும். காரணம் சம்வரணத்திலூடே லபிக்கேண்ட அவசரமான இல்லாதாகுது. எனவே ஜாதி அடிப்படையிலே அவர்களுக்கு கிடைக்க வேண்ட உரிமைகள் இன்றைக்கு பறிமொழி கொண்டிருக்கின்றன. இது மறிகடக்கின்றதே சுகாரிய மேகலில் அடக்கம் தலித் விபாகங்களுக்கு சம்வரணம் ஏற்படுத்துக என்ற காரியமான பரிகணிக்கப்பட வேண்டும். இதை சரி செய்ய வேண்டும் என்றால் தனியார் துறையில் கூட தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கை மேலும் மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. ஆனால் இக்காரியத்தில் சரியான நிலைப்பாடு சுவீகரிக்க கேந்திர சர்க்கார் தயாராகவில்லை. ஆனால் இந்த கோரிக்கையின்பால் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இல்லை. தலித் விபோஜனத்தின் ஏற்றவும் பிரதானப்பட்ட பாகம் நம்முடைய ராஜ்யத்திலே ஜாதி வியவஸ்தையில் மாற்றம் வருக என்னது தான். தலித் விடுதலைக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற ஒன்று நம்முடைய ஜாதி அமைப்பு முறையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். மூலதனத்தின் 150th வார்ஷிகம் ஆதரிக்கிற ஈ கட்டத்தில் மூலதனத்தில் மார்க்ஸ் பண்ண காரியம் ஏற பிரசக்தமான மூலதனம் உருவாக்கப்பட்ட 150th தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மூலதனத்திலே குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு செய்தியை நாம் நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இந்தியோட புரோகதிக்கு தடசமாய் நிற்கிறது ஜாதி வியவஸ்தையானதாயிருந்து கார்ல் மார்க்ஸ் வியக்தமாக்கிய. கார்ல் மார்க்ஸ் அவர்கள் தன்னுடைய மூலதனத்திலே சொல்கிறார்கள், இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதிய அமைப்பு முறைதான் என்று தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகின்றார். ஜாதியதா இல்லாதாக்குக என்னது கம்யூனிஸ்டுகாரை சம்பந்தத்தோளம் பிரியாபிதமாக லட்சியமாக. ஜாதியை ஒழித்து கட்ட வேண்டும் என்பது கம்யூனிஸ்டுகளுடைய மிக மிக முக்கியமான லட்சியமாக. வர்க்க சமரம் என்னது சாமூகிய அவசதக்கெதிரேயுள்ள போராட்டம் கூடியானது என்னான கம்யூனிஸ்டுகார் திரிச்சறியது. வர்க்க போராட்டம் என்பது சமூக ரீதியான ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் நடத்தப்படுகின்ற போராட்டத்தையும் உள்படுத்தியதுதான் என்பதை கம்யூனிஸ்டுகள் புரிந்திருக்கிறார்கள். அதுகொண்டான ஜனங்களுக்கு மொத்தம் பிரதிசந்தி சிருஷ்டிக்கிற நயங்களுக்கெதிரே பொருந்ததினோடொப்பம் தான் சாமூகிகமாய அவசத மறிகடக்கிறதுகிற முத்ராவாக்கியங்களும் ஏற்றெடுத்து கொண்டு முன்னோட்டு போகுது. எனவே நாட்டு மக்களை பாதிக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் கம்யூனிஸ்டுகள் தொடர்ச்சியாக இன்றைக்கு முழக்கமிட்டு போராட்ட களத்திலே இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சார்வத்திரிகமாய அடிச்சமர்த்தல்களான நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஜாதி அடிப்படையிலான தாக்குதல்கள் அல்லது அந்த மக்களை ஒடுக்குவது என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதினெதிரேயுள்ள சமரங்கள் தொடரும் போல் தான் சாமூகியமாய அவசதகளுக்கு எதிராயுள்ள போராட்டங்களும் நடத்தேண்டதாயிட்டுள்ள. எனவே இன்றைக்கு மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே சமூக ரீதியான ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்களையும் நாம் பெருமளவிலே எடுத்துச் செல்ல வேண்டியிருக்கிறது. சாமூகிய அவசரத்துக்கு எதிராக சமரத்தை வர்க்க சமரத்தின் தளத்திலேக்கு உயர்த்தி கொண்டு வரானும் கழியணும். சமூக ரீதியான ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை வர்க்க போராட்டம் என்ற அளவிற்கு நாம் உயர்த்தி கொண்டு வர வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. அத்தரத்திலான இத்தரம் அவசதங்கள் பரிஹரிச்சு முன்னோட்டு போகான் கழியுக. அது செய்யாமல் நம்மால் இப்படிப்பட்ட இடைஞ்சல்களை எல்லாம் கடந்து முன்னுக்கு செல்வது என்பது சாத்தியமல்ல. அத்தரம் பிரவர்த்தனங்கள் கூடுதல் சக்தமாய் முன்னோட்டு கொண்டு போகானுள்ள இடபெடலான தலித் சோஷன் முக்தி மஞ்ச் நடத்தினது என்பது சந்தோஷகரமான காரியமாக. அத்தகைய ஒரு போராட்டத்தின் மூலமாக சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து செல்கின்ற பணியைத்தான் இன்றைக்கு தலித் ஒடுக்குமுறை விடுதலை முன்னணி இன்றைக்கு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. இடதுபட்ச பிரஸ்தானம் இத்தரம் போராட்டங்களை பின்தொடக்குகையும் அவையை பிரோத்சாகிப்பிக்கையும் செய்யுக தன்னையான. இடதுசார் இயக்கம் என்பது இத்தகைய இயக்கங்களை முன்னெடுத்து செல்வதும் அதை மிக மேலும் மேலும் பலப்படுத்துகின்ற காரியத்தை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றன. இவ்விட நாம் காணேண்டொரு காரியம் புரோகமனவாதிகள் ஜாதி வியவஸ்தைக்கு எதிராக நிலைப்பாடு சுவீகரிக்கிய. இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய விஷயம் முற்போக்குவாதிகள் ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான கருத்தோட்டத்தை கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் ஆர்எஸ்எஸ் ஜாதி வியவஸ்தையே
சக்தமாய் பின்தாங்குகையும் அது ஊட்டி உறப்பிக்க நோக்குகையுமான். ஆனால் அதே நேரத்தில் RSS இயக்கம் ஜாதிய அமைப்புகளை வலுப்படுத்தவும் அதனுடைய தாக்குதல்களுக்கு பின்துணை நல்கின்ற பணியையும் இன்றைக்கு RSS இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. RSS சைதாந்திகன் ஜாதி வியவஸ்தை தகர்த்தால் இந்தியட ஆபத்தொன்னும் அவையை சம்ரட்சிக்கையான வேண்டது என்னும் நிலபாடு முன்னோட்டு வைக்கின்றது. RSS இன்றைக்கு என்ன சொல்லுகிறது என்றால், ஜாதிய முறைகள் ஒழிக்கப்படுவதுதான் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது என்ற விஷயத்தை RSS இன்றைக்கு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. சம்வரணம் தொடரேண்டதில்லைன்னும் எடுத்து களையேண்டதானும் RSS வெக்தமாக்கும். இடஒதுக்கீடு தேவையில்லை, அதை எடுத்து இல்லாமலாக்க வேண்டும் என்று இன்றைக்கு RSS நாடு முழுக்க பிரச்சாரம் செய்கிறது. RSS இந்த நேதாக்கள் தന്നെ ஆ பிரச்சாரணவுமாய் ரங்கத்து வருது நாம் காணும். RSS உடைய தலைவர்கள் எல்லாம் அந்த பிரச்சாரத்தை நாடு முழுக்க எடுத்து சென்று கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈ சங்க பரிவார நிலபாடுகளோடு நமக்கு ஒரு தரத்திலும் யோசிக்கானாவில். இத்தகைய சங்க பரிவாரத்தை சார்ந்தவர்களுடைய நிலையோடு நம்ம கொஞ்சம் கூட ஒத்துக்கொள்ள முடியாது. இதனோடு சக்தமாய் இடதுபட்சம் வியோஜிக்கும். இதை இடதுசாரி கட்சிகள், இடதுசாரி சக்திகள் வலுவாக எதிர்க்கின்றன. அதுகொண்டு கூடியான சங்க பரிவா இடதுபட்சத்தினெதிரே நிரந்தரம் சங்கர்ஷங்கள் சிருஷ்டிக்கும். எனவேதான் இன்றைக்கு சங்க பரிவார அமைப்பை சார்ந்தவர்கள் இடதுசாரிகள் மீது கடுமையான தாக்குதல்களை தொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவட நாம் காண வேண்டிய காரியம், ஃபியூடல் மூல்யங்களை தகர்த்தெறிஞ்சு கொண்டு மாத்திரமே ஜாதியதற்கெதிரேயுள்ள சமரம் முன்போட்டு கொண்டு போகானாகும். இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நிலப்பிரபுத்துவ முறையினை ஒழித்து கட்டித்தான் இந்த நாட்டிலே ஜாதி அமைப்பு முறையை ஒழித்து கட்ட முடியும். தலித் ஜன விபாகங்களின் பிரச்சனங்கள் தலிதர் மாத்திரம் உன்னயிக்கணும், அவர் மாத்திரம் அதினுள்ள உத்தரம் கண்டெத்தணும், அதில் உள்ள மோதனம் நேடியெடுக்கணும் அல்ல இடதுபட்சத்தின் காட்சப்பாடு. தலித் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தாங்கள் மாத்திரமே முன்னெடுக்க வேண்டும், தாங்கள் மாத்திரமே போராட வேண்டும், அதன் மூலமாக தங்களுடைய முன்னேற்றத்தை தலித் மக்கள் மாத்திரமே போராடி மீட்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இடதுசாரி கட்சிகள் என்றைக்கும் எடுத்ததில்லை. கர்ஷகன், ஸ்திரீ, யுவாவு, வித்யார்த்தி, தொழிலாளி என்னி நிலகளிலொக்கெ தலிதர் நேரிடும் பிரச்சனங்கள் உண்டு. இன்றைக்கு விவசாயிகள், தொழிலாளிகள், இளைஞர்கள், பெண்கள் உட்பட எல்லா பிரிவிலையும் தலித்துகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற தனியான பிரச்சனைகள் இருக்கின்றன. இத்தனை காரியங்களில் அதது வர்க்கபோஜன விபாகங்களின் பிரச்சனங்கள் அதது வர்க்கபோஜன சங்கடனங்கள் உன்னயிக்கையும் பரிகாரங்கள் நேடியெடுக்க சிரமிக்கையும் செய்யணும். அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய பகுதியினருக்கான வர்க்க ரீதியான பாதிப்புகளுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை கட்டெழுப்புகிறார்கள். அந்த போராட்டங்களின் மூலமாக தங்களுக்கு அந்த பிரச்சனைகளில் இருந்து பரிகாரம் காண முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜாதியதற்கு எதிரான போராட்டங்கள் மஞ்சு ஏற்றெடுக்கும். ஜாதி எதிரான போராட்டத்தை இன்றைக்கு இந்த அமைப்பு, இன்றைக்கு இங்கே இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருந்த அமைப்பு தன்னுடைய கையிலே ஏற்றெடுத்திருக்கிறது. அதே சமயம் மற்ற பிரச்சனங்கள் பரிஹரிக்கிறதே வர்க்க போஜன சங்கடனங்களுமாய் ஒத்துச்சேர்ந்து பிரவர்த்திக்கானும் கழியும். அதே போல மற்ற வர்க்க ரீதியான பிரச்சனைகளுக்கு போராடுகின்ற பொழுது மற்ற எல்லா அமைப்புகளோடும் இணைந்து இந்த அமைப்பும் போராடுவதற்கு தயாராக வேண்டும். நவ உதாரவல்கண நயங்கள் ஜனங்களை ஆகெ தகர்க்கும் ஈ கட்டத்தில் அத்தரத்திலுள்ள சகரணம் அனிவாரியமாயிட்டுள்ளதாகும். இன்றைக்கு நவீன தாராளமயம் அமுலாகிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதற்கு எதிராக போராடுகின்ற பொழுது அத்தகைய போராட்டங்களுக்கு இந்த அமைப்பினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. எங்கில் மாத்திரமே சாமூக அசமத்துவங்கள் நின்றும் அநீதிகள் நின்றும் அதிக்கிரமங்கள் நின்றும் சாம்பத்திக சூஷ்ணங்கள் நின்றும் தலித் ஜனவிபாகங்கள் உட்பட சமூகத்தை ஆகே நமக்கு ரட்சிக்கானாகும். அதன் மூலமாக மாத்திரம்தான் இன்றைக்கு சமூக ரீதியான ஒடுக்குமுறைகள், சமூக ரீதியான சுரண்டல்கள், சமூக ரீதியான அநீதிகள் அத்தனையில் இருந்தும் அந்த மக்களை விடுவிக்கின்ற போராட்டத்தை நம்மால் முன்னெடுத்து செல்ல முடியும். இவட ராஜ்யத்தை ஜனங்கள் அனுபவிக்கிற எல்லா அவசதங்களும் பௌரன்மார் என்ற நிலையில் தலித் விபாகங்களும் அனுபவிக்கின்றன. இன்றைக்கு நாட்டு மக்கள் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் இந்த நாட்டுடைய பிரஜைகள் என்ற அடிப்படையிலே தலித்துகளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுகொண்டு தான் பொதுவாக உண்டாகும் மாற்றம்
தலித் ஜன விபாகத்தினும் அத்தியாவசியமாய் ஒன்றாகும். எனவே நாடு முழுக்க இருக்கிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகின்ற மாற்றம் என்பது தலித் மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். வர்க்க சமரத்தில் அணிதேறேண்டது தலித் ஜன விபாகத்தின் புரோகதிக்கு அத்தியந்தாபேட்சிதமாயிட்டுள்ளதான். வர்க்க போராட்டத்திலே பங்கெடுப்பது என்பது தலித்களுடைய முக்கியமான ஒரு கடமையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதோடொப்பம் சமூகமாய் அவசரங்களும் பிரச்சனைகளும் ஏற்றெடுக்கேண்டதாயிற்று. அதே நேரத்தில் சமூக ரீதியான பிரச்சனைகளுக்கு எதிரான போராட்டங்களையும் நாம் ஏற்றெடுத்து செய்ய வேண்டியிருக்கிறது. இத்தகத்தில் ஏற்றெடுக்கிற பிரச்சனைகளையும் வர்க்க சமரத்தின் பாகமாயான காணேண்டது. இத்தகைய நாம் ஏற்றுக்கொள்கின்ற போராட்டங்களையும் வர்க்க போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்ம ராஜ்யத்து தலிதன் பேரு பண்ணி அதிகாரத்தில் வந்த ராஷ்ட்ரீய நேதாக்கள் உண்டு. நம்முடைய நாட்டில் தலித்களுடைய பெயரை சொல்லி ஆட்சி அதிகாரத்தை பிடித்த தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பூபரிஷ்கரணம் நடப்பிலாக்கி தலிதர் உட்பட எல்லா ஜனவிபாகங்களுக்கு பூமி லபிக்கிறதும் அதுவழி ஜாதீயமாய அடிச்சமர்த்தலின் அடித்தள தகர்க்கிறதும் அத்தரக்கார் தயாராயில்ல. ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்கள் ஆட்சியிலே இருந்த போது இந்த நாட்டிலே நில உடைமைகளை எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கின்ற வகையிலான திட்டங்களை கொண்டு வருவதற்கோ தலித் மக்களுடைய வாழ்க்கையிலே மேம்பாடு செய்கின்ற வகையில் நிலங்களை பகிர்ந்து கொள்வதற்கோ கொடுப்பதற்கோ அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஜாதி போதம் உயர்த்தி அதிகாரத்தில் தான் சுமிக்கும் ஜாதி உணர்வை ஊட்டி அவர்கள் அதிகாரத்தை பிடிப்பதற்குத்தான் முயற்சித்தார்கள். ஜாதியதா தகர்க்கிறதிலுள்ள சாஸ்திரீயமான காட்சப்பாடுகள் இத்தரம் ஆளுகளுக்கு இல்லாதார். ஜாதியை ஒழித்து கட்டுவதற்கான விஞ்ஞானபூர்வமான பார்வை என்பது இந்த தலைவர்களுக்கு இல்லை. நம்ம ராஜ்யத்தை பொதுமேகலா ஸ்தாபனங்கள் ராஜ்யத்தின் சுவாசியத்துவம் பரமாதிகாரவும் சம்ரட்சிக்க மாத்திரமல்ல சமூக நீதி உறப்பாக்குன சமீபனவும் சீகரிக்கணும். நம்முடைய பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாப்பது அவர்களை கட்டி காப்பது என்பது மாத்திரமல்ல அதன் மூலமாக அவர்களுக்கான சமூக ரீதியான கடமைகளையும் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அவிடைய சம்பரணம் தொடரேண்டதாயிற்று. அங்கு கட்டாயமாக இடஒதுக்கீடு என்பது தொடர வேண்டும். ஆகோளவல்கரண நயத்தின் பாகமாய் பொதுமேகலையே தகர்க்கிற சமீபனமான நவீன தாராளமயத்தினுடைய கொள்கை என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துவது ஒழித்து கட்டுவது என்பதாகும். பொது வித்யாபியாசத்தை தகர்க்கணும். பொது கல்வியினை கல்வி மக்களுக்கு பொது கல்வியினை அல்ல அரசு மூலமாக கிடைக்கின்ற கல்வியினை அவர்கள் இன்றைக்கு தகர்க்கிறார்கள். பொது ஆரோக்கிய சம்விதானத்தை தகர்க்கணும். மக்களுக்கு அரசு மூலமாக கிடைக்கின்ற சுகாதார வசதியினை அவர்கள் இல்லாமலாக்குகிறார்கள். இதெல்லாம் தலித் விபாகத்தின் பின்னோட்டடிக்கான இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தலித் மக்களுடைய வளர்ச்சி குறைவுக்கும் அல்ல அவர்களை மிகவும் பின்னோக்கிய நிலைக்கு தள்ளுவதற்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. ஜாதி வியவஸ்தைக்கு எதிரேயுள்ள விவிதங்களாய சமர ரூபங்கள் நம்முடைய ராஜ்யத்திலே பல பிரதேசங்களிலும் உயர்ந்து வந்துட்டு ஜாதி ரீதியான இப்படிப்பட்ட நிலைமைகளுக்கு எதிரான போராட்டங்கள் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் இன்றைக்கு எழுந்து வந்து கொண்டிருக்கின்றன. ராஜ்யத்தெம்பாடும் உயர்ந்து வந்த நவோத்தான பிரஸ்தானங்களோட பிரதானப்பட்ட முத்ராவாக்கியங்கள் ஏற்றவும் பிரதானமாயது ஜாதி விருத்தையே. இன்றைக்கு எழுந்து வரக்கூடிய முற்போக்கான அமைப்புகளுடைய கோரிக்கைகள் எல்லாம் முடக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு ஜாதி அமைப்பை தகர்த்தறிய வேண்டும் என்பதுதான். பூலேயும் பெரியாரும் ஸ்ரீநாராயண குருவும் ஒக்க ஜாதி கடனைக்கு எதிராய் சமரங்கள் முன்னோட்டு வச்சது. பூலே பெரியார் நாராயண குரு போன்ற தலைவர்கள் எல்லாம் ஜாதிக்கு ஜாதி அமைப்புக்கு எதிராக கருத்துக்களை அன்றைக்கு வலுவாக எடுத்து வைத்தார்கள். மகாராஷ்டிரையிலே ஜோதிபா பூலே எல்லா அரசருடையும் உன்னமனத்தினாய் பிரவர்த்திச்சு. மகாராஷ்டிர மாநிலத்தில் பிறந்த ஜோதிராம் பூலே இந்த சமூக ஜாதி அமைப்புக்கு எதிராக அன்றைக்கு செயல்பட்டார். இத்தேகம் உயர்த்திய பாரம்பரியத்தில் பீமா ராவ் அம்பேத்கரை போலுள்ளவர் தலித் சாத்தீகரண பிரஸ்தானங்களுடைய நேதத்துவத்திலேக்கு வளர்ந்து வந்தார். அவருடைய பிரச்சாரத்தினுடைய விளைவாகத்தான் பீமா ராவ் அம்பேத்கர் போன்றவர்கள் இந்த ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக அன்றைக்கு வலுவான குரல் எழுப்பி மிக முக்கியமான பாத்திரத்தை அன்றைக்கு செய்து கொண்டிருந்தார்கள். பெரியார் தமிழ்நாட்டில் நடத்திய மகத்தாய போராட்டங்களை குறித்து நான் பிரத்யேகிச்சு பரையேண்டதாயிட்டில்லை. தமிழகத்தில் பெரியார் நடத்திய போராட்டங்களை பற்றியெல்லாம் நான் தனியாக எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதியமாய அவசத அனுபவிக்கிறவர்க்கு துல்லிய அவகாசங்கள் நேடியெடுக்கான அத்தேகம் பொருத்தியது. ஜாதி ரீதியாக ஒடுக்குமுறைக்குள்ளான மக்கள் சரியான முழுமையான உரிமை பெறுவதற்கான போராட்டத்தை தான் அவர் தன்னுடைய வாழ்நாளிலே நடத்தி கொண்டிருந்தார். தொட்டுக்கூடாய்மை அவசானிப்பிக்கானும்
தலிதர் அம்பலங்கள் உட்படையுள்ள பொது இடங்கள் பிராபியமாக்கானும் தீவிரமான போராட்டம் தான் அதுகம் நிறுத்தம் கொடுத்தார். தீண்டாமையை ஒழிப்பதற்கும் வழிபாட்டு இடங்களிலே தலித் மக்கள் உள்ளிட்ட எல்லா மக்களும் நுழைந்து வழிபடுவதற்குமான உரிமைக்காக அவர் தன்னால் வாழ்நாள் முழுக்க அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். கேரளத்திலும் சக்தமான நவோத்தான பிரஸ்தானங்கள் உயர்ந்து வந்திருக்கும். கேரளத்திலும் இப்படிப்பட்ட முற்போக்கான இயக்கங்கள் முன்னே வந்து கொண்டிருந்தன. ஸ்ரீநாராயண குருவின் நேதத்திலான ஈ பிரஸ்தானங்கள் சக்தி பிராபிச்சு முன்னோட்டு வந்தது. இத்தகைய அமைப்புகள் எல்லாம் ஸ்ரீ நாராயண குரு அவர்களுடைய தலைமையிலே அன்றைக்கு கேரளத்திலே வலுவாக எழுந்து வந்தன. அதோடொப்பம் தான் எடுத்து பரையண்ட பேரான ஐயங்காளியிடம். அதே போல எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான தலைவர் யார் என்றால் கேரளத்தை சார்ந்த ஐயங்காளி அவர்கள். தலித் வித்யார்த்திகளுடைய வித்யாபியாசத்தினாய் கர்ஷக தொழிலாளிகளோட பணிமுடக்கு சமரத்தின் வரை அதுகம் நேதத்துவம் நல்கியுள்ளார். தலித் மக்களுடைய கல்வி உரிமைக்காகவும் அதே போல அங்கிருக்கக்கூடிய விவசாய தொழிலாளிகளுடைய உரிமைகளுக்காகவும் ஐயங்காளி அவர்கள் குரல் எழுப்பினார்கள், போராடினார்கள். அவிடே நவோத்தான பிரஸ்தானத்தின் சக்தமாய பின்தொடர்ச்சியுண்டாய். அங்கு முற்போக்கான அப்படிப்பட்ட செயல்பாடுகளுக்கு தொடர்ச்சியான ஒரு வளர்ச்சி இருந்து கொண்டே இருந்தது. நவோத்தான பிரஸ்தானத்தின் பின்தொடர்ச்ச அதன் முத்ராவாக்கியங்கள் ஏற்றெடுக்கிறதோடொப்பம் அடிஸ்தான ஜனவிபாகத்தின் சாம்பத்திக பிரச்சனங்களும் ஏற்றெடுத்து கொண்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி முன்னோட்டு வந்தது. அப்படிப்பட்ட தலித் மக்களுடைய முற்போக்கான இயக்கங்களுடைய முடக்கங்களை கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் அவர்களுடைய வர்க்க ரீதியான சமூக ரீதியான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாண்பதற்கான பொறுப்பையும் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. வர்க்க பிரச்சனங்களும் சாமூகிய பிரச்சனங்களும் ஏற்றெடுத்து கொண்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி நடத்திய இடபெடல்களான கேரளத்தின் ஜனாதிபத்தியபரமாய முன்னோட்டு போக்கின் சகாயகரமாய. வர்க்க ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்த போராட்டங்களுடைய விளைவுதான் இன்றை கேரள மாநிலம் மிகப்பெரிய முற்போக்கான நிலையை அடைந்திருப்பதற்கு பிரதானமான காரணமாக அமைந்திருக்கிறது. அதுவுமான கேரள சம்ஸ்தானம் ரூபீகிருதமாயதினு சேஷம் ஆத்தியம் தன தெரஞ்செடுப்பில் விஎம்எஸ்ஸின் நேதத்தில் கவர்மெண்டின் அதிகாரத்தில் வரான் கழிஞ்சது. அதன் மூலமாகத்தான் 1952 நடைபெற்ற தேர்தலில் தோழர் இஎம்எஸ் அவர்கள் தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஆட்சியை பிடிக்கின்ற நிலை ஏற்பட்டது. அதிகாரம் உபயோகிச்சு பூபரிஷ்கர நடவடிக்கை சீகரிச்சு இதன் மூலமாக நிலச்சீர்திருத்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். வித்யாபியாசம் சௌஜன்யமாக்குதல் நடவடிக்கை சீகரிச்சு அன்றைக்கு கல்வி எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கின்ற ஒரு திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆரோக்கிய மேகலா சார்வத்திரிகமாக்குதலின் நடவடிக்கைகள் சீகரிச்சு அன்றைக்கு சுகாதாரம் அனைவருக்கும் எளிமையாக கிடைக்கின்ற வகையிலான திட்டங்களை அன்றைக்கு அவர்கள் அமலாக்கினார்கள். ஜென்மிமார்க்கும் முதலாளிமார்க்கும் அனுகூலமாக இருந்திருந்த போலீஸ் சம்விதானம் தொழில் சமரங்களில் போலீஸ் இடபெடுது என்ற சமீபனத்தோட திருத்தின நிலபாடு சீகரிச்சு அன்றைக்கு நிலப்பிரபுக்களுக்கும் பெருமுதலாளிகளுக்கும் ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருந்த போலீஸ் கொள்கை என்பதை மாற்றி தொழில் தகராறுகளிலே காவல்துறையினர் தலையிடக்கூடாது என்ற வேறுபட்ட நிலையினை அன்றைய இடதுசாரி அரசாங்கம் அமலாக்கியது. சம்வரணம் பலப்பிரதமாய் நடப்பிலாக்குவதற்குள்ள இடபெடலும் நடத்துகின்றன. இடஒதுக்கீடு அன்றைக்கு முழுமையாக அமலாக்கின்ற ஒரு வகையிலான ஒரு நடவடிக்கையும் அன்றைக்கு அந்த அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டது. இதன் ஒக்க பலமையான தலிதர் உட்படையுள்ள அடிஸ்தான ஜனவிபாகத்தின் ஜீவிதம் மெச்சப்படுத்தானாய். அதன் மூலமாகத்தான் தலித் உள்ளிட்ட மிக மிக தாழ்ந்த நிலையில் இருந்த மக்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழல் உருவாக்கப்பட்டது. தலிதருட பூ பிரச்சனம் கைகாரியம் செய்யுனாய் மிச்ச பூமி தலிதர் உட்படையுள்ள கர்ஷக தொழிலாளி விபாங்களுக்கு நல்கானுள்ள நடவடி சீகரிச்சு அன்றைக்கு தலித் உள்ளிட்டு இருக்கக்கூடிய மிக ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிலத்தை கொடுக்கின்ற வகையிலே தான் அன்றைக்கு உச்சவரம்புக்கு மிச்சமாக இருக்கக்கூடிய நிலத்தை கைப்பற்றி அதை தலித் உள்ளிட்ட ஏழை மக்கள் அனைவருக்கும் பருது கொடுக்கின்ற ஒரு நடவடிக்கை அன்றைக்கு கேரள கம்யூனிஸ்ட் கட்சி அரசாங்கம் செய்தது. பட்சே ஆ சர்க்காரினே அதிகாலம் தொடரான் கழிஞ்சில்ல அதனே கேந்திர சர்க்கார் திருச்சுவிட்டு ஆனால் அந்த அரசாங்கம் தொடர முடியவில்லை. மத்திய அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை கலைத்தது. விமோசன சமரத்தை தொடர்ந்து அதிகாரத்தில் வந்த வலதுபட்ச சர்க்கார் இஷ்டதானம் உள்பட உள்ள நடவடிக்கைகளிலூடே மிச்ச பூமி இல்லாதாக்கி
விமோசன போராட்டம் அல்ல விடுதலை போராட்டம் என்ற பெயரால் அன்றைக்கு கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தினுடைய விளைவாக அதற்கு பிறகு வந்த வலதுசாரி அரசாங்கம் அன்றைக்கு நடைமுறைப்படுத்திய இப்படிப்பட்ட நில உச்சரம்புக்கு மேலான நிலத்தை எல்லாம் அன்றைக்கு நிஷ்டதானம் அல்லது நன்கொடை என்ற பெயரால் அதை மறுவிநியோகம் செய்து அதனுடைய திட்டத்தையே கேலி கூத்தாக்கியது, இல்லாமலாக்கியது. இத்தரத்தில் மிச்ச பூமியில் வலிய தோதிலுள்ள குறவு வருத்தியது தலித் விபாகங்களுக்கு பூமி லபிக்கிறதே தடசமாய் வர்த்திச்சு. எனவேதான் உச்சவரம்புக்கு மேல் இருக்கக்கூடிய மிச்ச பூமியை எடுத்து தலித் உள்ளிட்ட ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற அந்த திட்டம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமலாக்கப்பட்டது. 1940களில் தന്നെ தலிதரோட பூ பிரச்சனம் இஎம்எஸ் உள்பட முன்னோட்டு வச்சிருந்தது. 1940களில் இருந்தே இஎம்எஸ் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தலித் மக்களுடைய பூமி அல்லது அவர்களுக்கு நிலம் என்ற கோரிக்கையினை அன்றைக்கு முன்னெடுத்து அன்றைக்கு கோரிக்கையாக முன்னெடுத்து சென்றார்கள். குட்டி கிருஷ்ண மேனோன் கமிஷன் ரிப்போர்ட்டினே இஎம்எஸ் நல்கிய வியோஜன குறிப்பில் ஈ பிரச்சனம் சஜீவமாய் பிரதிபாதிச்சிருந்தது. குச்சி கிருஷ்ண மேனோன் என்பவருடைய அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்டின் பேரால் தோழர் இஎம்எஸ் அவர்கள் எழுதிய கட்டுரையிலே இந்த பிரச்சனைக்கு மிக மிக அழுத்தம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்கிறார். 1957 சேஷம் 1967 கம்யூனிஸ்டுகார் கேரளத்தில் அதிகாரத்தில் வந்தப்போ அவடையுள்ள கர்ஷக தொழிலாளிகளுடைய அவகாசம் சம்ரட்சிக்கான நடவடிக்கையுடைய பாகமாயிட்டான குடிகடப்பு அவகாசம் அனுமதிச்சு நல்கியது. 1957 பிறகு 1967 மீண்டும் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வந்தது. அப்படி வந்த காலத்திலேதான் அவர்கள் பின்பற்றிய மிக முக்கியமான ஒரு முடிவும் கொள்கையும் என்னவென்றால் விவசாய தொழிலாளிகளுக்கு அவர்கள் குடியிருக்கின்ற இடம் சொந்தமாக இருக்கும், அந்த குடியிருப்புகளிலிருந்து அவர்களை வெளியேற்ற முடியாது என்ற சட்டத்தை அன்றைய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கொண்டு வந்தது. இதன் பாகமாய் 122,981 ஹெக்டர் பூமி விதரணம் செய்யான் கழி. இதன் மூலமாக 122,981 ஹெக்டர் நிலம் அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுத்தப்பட்டது. 299,569 குடும்பங்களுக்கான இது விதரணம் செய்தது. இப்படி தொடுக்கப்பட்ட நிலம் என்பது 299,569 குடும்பங்களுக்கு இந்த நிலங்கள் விநியோகம் செய்யப்பட்டன. இதிலே 58,923 குடும்பங்கள் பட்டிக ஜாதி விவாகத்தில் பெற்றதாய். இதில் 52,921 குடும்பங்கள் தலித் சமூகத்தை சார்ந்த குடும்பங்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இத்தரத்திலுள்ள இடபெடல்கள் தலித் விபாகத்தின் பிரச்சனைகள் பரிஹரிக்கிறது சுஷ்காந்தியோடையுள்ள இடபெடல்களான அந்தத்தை காலத்து நடத்தியது. இத்தகைய தலித் மக்களுடைய பிரச்சனைகளிலே தலையீடு செய்து அவருடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செய்கின்ற வகையிலான நடவடிக்கைகளைத்தான் அன்றைக்கு கம்யூனிஸ்ட் அரசாங்கங்கள் மேற்கொண்டன. கர்ஷக தொழிலாளி பென்ஷன் உட்பட இடதுபட்ச சர்க்காரிகள் கொண்டு வந்த நடவடிக்கைகள் தலித் விபாகங்கள் உட்படையுள்ளவர்க்கு வலிய நேட்டமான சம்பாவனை நல்கியது. கர்ஷக தொழிலாளிகளுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் என்ற கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் கூட அங்கே தலித் மக்களுடைய பென்ஷனுக்கு அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை தரக்கூடிய திட்டங்களாக அமைந்தன. கேரளத்தில் 9% அடுத்தான தலித் ஜனசங்கி. கேரளத்தை பொறுத்தமட்டிலும் 9% மேற்பட்ட எண்ணிக்கையில் தலித்துகள் இருக்கிறார்கள். என்னால் 10% அவருடைய பட்ஜெட்டில் எஸ்சி சப்ளைல மாற்றி வச்சிருக்கிறார். ஆனால் அப்படி 9% இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு தன்னுடைய பட்ஜெட்டில் சப்ளான் போட்டு அல்லது தனி திட்டம் போட்டு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 10% ஆகும். கேரளத்திலே எல்லாவர்க்கும் வைத்திய இன்டர்நெட்டும் லபியமாக்கானான ஞாங்கள் உத்தேசிக்கிறது. தற்போது கேரளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மின்சாரமும் அதே போல எல்லா மக்களுக்கும் வலைத்தள வசதி இன்டர்நெட் வசதியும் செய்து கொடுப்பதுதான் எங்களுடைய இப்பொழுதுடைய திட்டமாக இருக்கிறது. இது சமூகத்தின் பின்னணியில் நிற்கிற விபாகங்களே சமூகத்தின் முக்கியதாரையுட பாகமாக்கான அவசரம் இருக்கும் என்னால் காணும். இது சமூகத்தில் பின்தங்கிய நிலை இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு மேலும் மேலும் முன்னேற்ற ரீதியான வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பதற்கு வழிவகுக்கும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. தலித் விபாகத்தில் பட்ட குட்டிகளுக்கு வீடினோடு சேர்ந்து கொண்டு பிரத்யேக
படனமுறை நிர்மிச்சு நல்கான நடவடியும் சர்க்கார் சீகரிக்கு. தலித் குழந்தைகள் வீடுகளோடு இணைத்து அவர்கள் படிப்பதற்கான தனியான அறைகள் கூட அமைத்துக் கொடுப்பது என்பது இடதுசாரி கட்சிகளுடைய திட்டமாக இருக்கிறது. சம்ஸ்தான சர்க்கார் இப்போ நடப்பாக்கிற 4 மிஷன்கள் எல்லாத்தையும் விவரத்திலேக்கு ஞாபகம் இப்போ போகல. அதி ஏற்றவும் குணஃபலம் அனுபவிக்கன் கழியது ஒரு சசயம் இல்ல தலித் ஜனவிபாங்கள். கேரள மாநிலத்தை முறுத்தமட்டிலும் 4 வகையான சமூக அமைப்புகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நான் தனித்தனியாக எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான திட்டங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட தலித் மக்களுக்கான திட்டங்கள் தான் இன்றைக்கு கேரள அரசாங்கம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நடைமுறைப்படுத்துகின்ற திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றான சம்பூர்ண பவன நிர்மாண பத்ததி லைஃப் மிஷன் என்ற பெயரில் நடப்பாக்குது. இன்றைக்கு அதனுடைய ஒரு திட்டமாகத்தான் அவருடைய எதிர்கால வாழ்க்கையினை மேம்படுத்துவதற்கான திட்டமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு திட்டம். வீடு இல்லாத எல்லா குடும்பங்களுக்கும் வீடு நல்குக என்றான் உத்தேசிக்கிறது. வீடு இல்லாத அனைவருக்கும் வீடு வழங்க வேண்டும் என்பது அந்த திட்டத்திலே ஒரு பகுதி. தலவும் வீடும் இல்லாத 2 லட்சத்திலதிகம் குடும்பங்கள் உண்டு. இடமும் இல்லை வீடும் இல்லை என்ற அளவிலான குடும்பங்கள் கேரளத்திலே 2 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கின்றன. அத்தரம் குடும்பங்களுக்கு வீடு நல்கும் வளரே பாவப்பட்ட குடும்பங்களாயிருக்கும். அது ஆ வீட்டில் ஒராளுக்கு தொழிலுறப்பு நல்கும். ஒரு தொழிலுறப்பு நல்கும். அத்தகைய மக்களுக்கு வீடு வழங்குகின்ற பொழுது அந்த குடும்பத்திலே அந்த வீட்டிலே வசிக்கின்ற ஒரு நபருக்கு வேலை வழங்குகின்ற திட்டமும் அதிலே உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடொப்பம் சாமூகியமாயிட்டுள்ள மற்ற சுரட்சா கிரமீகரணங்களும் ஒருக்கிறதா. அது மாத்திரமல்ல அப்படிப்பட்ட மக்களுக்கு சமூக ரீதியான பாதுகாப்பதற்கான எல்லா விதமான திட்டங்களும் அதற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. குட்டிகளுடைய வித்தியாபியாசத்தினே பிராயமாயவரு ரோகிகளுடைய ஆரோக்கிய பரிசீலனம் அத்தனை காரியங்கள் எல்லாம் உள்ள சம்விதானங்கள் அப்படியும். குழந்தைகளுடைய படிப்பு வயதானவர்களுடைய சிகிச்சைக்கான செலவு உள்ளிட்ட எல்லா திட்டங்களையும் நாங்கள் இதில் உட்படுத்தி இருக்கிறோம். பொது வித்தியாபியாச ஸ்தாபனங்கள் சம்ரட்சிக்கான ஒரு யத்னம் இதின் பாகமாய் நடக்கிறது. மற்றொரு மிஷனாக நம்முடைய பொது கல்வி அமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டமும் இதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பொது வித்தியாபியாச ஸ்தாபனங்களை ஏற்றவும் கூடுதல் ஆசிரியக்கின்ற தலித் விபாகம் கூடிய பொது கல்வி அமைப்புகளை அதிகமாக பயன்படுத்துகின்றது தலித் மாணவர்களாக இருக்கிறார்கள். எல்லா குடும்பங்களுக்கும் சிகிச்சை உறப்பு நல்கின்ற பத்ததியான ஆர்திரம் பத்ததி ஆரோக்கிய ரங்கம். ஆரோக்கிய திட்டம் என்ற அடிப்படையில் எல்லா குடும்பங்களுக்கும் சுகாதார வசதி செய்து கொடுப்பது என்பது ஒரு முக்கியமான திட்டம். அதோட அதிலேயும் ஏற்றவும் வலிய குணபலம் லபிக்கிறது பாவப்பட்டவர்கான அதில் பிரத்யேகிச்சும் தலித் விபாகத்தில். அதனால் மிக அதிகமான பயனடைபவர்கள் ஏழை மக்கள். அதிலும் குறிப்பாக தலித் ஏழை மக்கள் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இதோடொப்பம் ஹரித கேரளம் சுஜித்வம் சுத்தமாய வெள்ளம் இதே போல எல்லோருக்கும் நல்ல சுத்தமான குடிநீர் வழங்குவது என்ற திட்டம். ஜைவ கிருஷி இதெல்லாம் நடப்பாக்கு. ஜைவ கிருஷி ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபார்மிங் கூட்டுறவு முறையிலான விவசாயம் கூட்டுறவு விவசாயம் என்பது அதிலே ஒரு முக்கியமான திட்டமாக இன்றைக்கு இருக்கிறது. இதோடொப்பம் இயற்கை வேளாண்மை சாரி ஆர்கானிக் இயற்கை வேளாண்மை ராஜ்யத்தெவிடையும் நல்கிறதேக்காள் மிகச்ச ஸ்காலர்ஷிப்புகள் நல்கி வித்தியார்த்திகளுக்கு விதத்துட்பட உன்னத வித்தியாபியாசம் சாத்தியமாக்குது கேரள சர்க்கார். எல்லா மாநிலங்களை விட அதிகமான ஸ்காலர்ஷிப் அல்லது உதவித்தொகை வழங்கி அதன் மூலமாக படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வியினை மேம்படுத்துவதற்கான திட்டமும் ஒரு முக்கியமான திட்டமாக இன்றைக்கு அமலாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தலித் குடும்பத்திலே குட்டிக்கு விதேச படனத்தின் காசு இல்ல என்னது கொண்டு விதேச படனம் முடங்கி போகல ஆகிரிக்கிறவங்க சர்க்கார் அதனுள்ள சௌகரியம் செய்து கொடுக்கும். ஒரு தலித் குடும்பத்தை சேர்ந்த மாணவனுக்கோ மாணவிக்கோ படிப்பதற்கு பணம் இல்லை என்ற காரணத்தால் படிப்பு முடங்கக்கூடாது. எத்தனை படிப்பதாக இருந்தாலும் அதற்கான செலவை அரசாங்கம் ஏற்றெடுக்கும் என்ற திட்டம். பெரியாரின் சொந்தமாயிருந்தோ ஜாதி வவஸ்தையிலே விவேச்சனத்தின் அவசானம் குறிக்கான விதம் தலிதரே அம்பலங்களில் பூஜாரிகளாக்கணும். பெரியாருடைய கனவு திட்டமாக இருந்தது ஜாதி ஒழிப்பினுடைய ஒரு முக்கியமான திட்டமாக தலித்துகள் கோயில்களிலே அர்ச்சகராக இருந்த திட்டம் என்பது தேவஸ்வம் போர்டினே தேவஸ்வம் போர்டின் கீழிலுள்ள பூஜாரிகளை அம்பலங்களில் பூஜாரிகளாக்கான்
தலிதரை பூஜாரிகளாக்க இடது பட்ச ஜனாதிபத்திய சர்க்கார் அப்படி தீர்மானிச்சது பெரியாரின் சொந்தம் யாதார்த்தியமாக்க நடவடிக்கையாய் மாறியிருக்கு. தேவசங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கோயில்களில் தலித்துகளை அர்ச்சகராக்குவது என்ற இடதுசாரி முன்னணியினுடைய நடவடிக்கை என்பது பெரியாருடைய கனவை நடைமுறைப்படுத்துகின்ற செயலாக இன்றைக்கு இருக்கிறது. நாம் ஈ கட்டத்தில் திருச்சறியேண்ட ஒரு காரியம், ஜாதீயமாய சொத்தத்தை சக்திப்படுத்தானல்ல, ஜாதீயமாய வேர்தலிவுகள் இல்லாதாக்கி மனுஷ சமூகத்தை ஒன்றாக்கி மாற்றுவதனான நாம் பிரவர்த்திக்கிறோம். ஜாதியத்தை இன்றை வலுப்படுத்துவது என்பதல்ல, ஜாதியத்தை ஒழித்து மனிதத்துவத்தை வலுப்படுத்துவதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கின்ற கடமையாக இருக்கிறது. அத்தரத்திலுள்ள யோஜிப்பினே தலித் இன விபாகங்கள் சரித்திரபரமாய் அனுபவிச்ச அடிச்சமர்த்தல் தடசமாய் நிற்கின்றது. அதற்கெல்லாம் இன்றைக்கு தலித் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒடுக்குமுறைகள் தடையாக இருந்து கொண்டிருக்கின்றன. அது பரிஹரித்து பொது சமூகத்தினோடொப்பம் எத்துச்சேருக என்னது ஜாதிரஹித சமூகத்தின் ரூபீகரணத்தினே அத்தியந்த அபேட்சிதமான. அதற்கு தீர்வு கண்டு தலித் மக்களும் எல்லா பகுதி மக்களோடும் சரிசமமாக வாழ்கின்ற ஒரு சமூக அமைப்பை உருவாக்குவதுதான் ஜாதி ஒழிப்பினுடைய பிரதானமான அம்சமாக இருக்கிறது. அதுகொண்டு தலித் இன விபாகத்தின் பிரச்சனைகள் பரிஹரிக்கையும் அங்கே ஜனங்களை ஒன்றாக்கி மாற்றுவதற்குள்ள பச்சாத்தலம் உண்டாக்குக என்ன லட்சியத்தோடையான ஆ போதத்தோடையான நாம் பிரவர்த்திக்கிறோம். அதன் அடிப்படையில் தலித் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக ஜாதிய அமைப்பு முறையை ஒழித்து கட்டுவதும் அதன் மூலமாக தலித் உள்ளிட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்குவதும் தான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான கடமையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஜாதியமாய வேர்தெளிவுகள் இல்லாதாக்க தலித் சோஷன் முக்தி மஞ்ச் நடத்தும் எல்லா பிரவர்த்தனங்களுக்கும் ஆசம்சங்கள் அர்ப்பிக்கும். ஜாதிய முறையை ஒழித்து கட்டுவதற்காகவும் ஜாதிய ஒடுக்குமுறை ஒழித்து கட்டுவதற்காகவும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இன்றைக்கு எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவிட வந்து சேர்ந்தா எல்லாருக்கும் அபிவாதிகள் அர்ப்பிச்சு கொண்டு அவசானிக்கும். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி தனது உரையை நிறைவு செய்தார் பல பிணராய் அவர்கள். நன்றி.